Hey guys, welcome back to my channel Ireland Butterfly. Now, Unglora Yamini. Inniki namma indha video la neenga Ireland ka masters or PhD illa joint spouse visa la varinga September or October intake illa January intake next year la varinga appadina part time pathina nareya doubts ungalkulla irukum. Of course, adha pathina discussion da indha video la paaka porom. Neenga evlo nera work pannalam, evlo earn pannalam and inga endha mari sector la la ungalku job kedaikum and neenga endha mari website la vandu research pannalam. So before getting started, உங்களுக்கு ஐர்லாண்ட் பற்றின அக்கமடேஷன்ஸ் ஆர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பிங் மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் ஐர்லாண்ட் பட்டர்ஃப்ளை. அண்ட் ஆல்சோ ஐர்லாண்ட் ஸ்காலர்ஷிப் பற்றின இம்பார்ட்டன்ட் வீடியோ என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீக். பார்க்கலன்னா ப்ளீஸ் கைண்ட்லி வாட்ச் இட். அண்ட் உங்களுக்கு நம்ம சேனல் இன்ஃபர்மேட்டிவாக ஃபீல் ஆச்சுன்னா ஹிட் அ லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபாக பண்ணி விட்டுருங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹே காய்ஸ், ஐ எம் ரெடி அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் அயர்லேண்டுக்கு ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அப்படின்னா படிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் அஸ் பர் அயர்லேண்ட் கவர்மெண்ட் ரூல் படி லீகலாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம்னா 20 hours பர் வீக். ஸோ பர் வீக் நீங்கள் 20 hours ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா 4 weeks்க்கு நீங்கள் 80 hours ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே அயர்லேண்டில் பேசிக் பே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.70, அதாவது 12.70. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் 2023 11.70 இருந்துச்சு. இப்போ 1 euro இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியன் ரேட்டில் 1 euro 89.75 rupees. ஓகேங்களா? 89 rupees, அதாவது 90 rupees. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் 12.70 ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1200 rupees. ஸோ அயர்லேண்டில் நீங்கள் பார்ட் டைம் 20 hours ஒர்க் பண்ணலாம். பர் வீக்குக்கு ஒரு மணி நேரத்துக்கு 1200 rupees ஏர்ன் பண்ணலாம். அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91,000 rupees கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து 1 lakh rupees கிட்ட ஒரு மாதத்துக்கு நீங்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணாலே 1 lakh கிட்ட க்ளோஸ் டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆப்வியஸாக இந்தியன் அமௌண்ட்டை விட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ லாட், ரொம்ப அதிகம் தான். பட் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒரு வீடியோவில் கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி நிறைய டீட்டெயில்ஸும் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ப்ளீஸ் கைண்ட்லி வாட்ச் இட். நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கும் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கும் மேட்ச் பண்ணால் உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும், இந்தியாவுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பலாம் அண்ட் இங்கே நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஸோ உங்களுக்கு ஒரு ரஃப் கால்குலேஷன் தெரியும். ஸோ கைண்ட்லி வாட்ச் மை காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோ. ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் பார்ட் டைமில் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். ஸோ இஃப் இட் இஸ் உங்களுக்கு ஹாலிடேஸ் அப்படின்னா டிசம்பர் ஜான்வரி, ஸோ 3 to 4 months ஆப்வியஸாக உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ ஹாலிடேஸ் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 hours ஒர்க் பண்ணலாம் பர் வீக்குக்கு. பர் வீக் அப்படின்னா இப்போ நாங்கள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ சேம் 40 hours பர் வீக். 40 hoursனா ஆப்வியஸாக உங்களுக்கு கிட்டத்தட்ட பேசிக் பே வச்சு சொன்னோன்னா 2 lakh நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதாவது நீங்கள் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி லீவில் இருக்கும் போது உங்களோட வெக்கேஷன் டைமில் நீங்கள் இங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா 2 lakh rupees கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அயர்லேண்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்ட் டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பட் இது ஒரு ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து மாறவும் செய்யும். ஓகேங்களா? அண்ட் எந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் இங்கே அயர்லேண்டில் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், லிடல், ஆல்டி, டன்ஸ், ஸோ இங்கே நிறைய எக்கச்சக்கமான பார்ட் டைம்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டின், இன்டிட் அண்ட் ஐரிஷ் ஜாப்ஸ் வெப்சைட், 3 websiteோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஆன் இண்டிட். ஸோ நான் நிறைய பார்த்துருக்கேன், இண்டிட் பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்கச்சக்கமான பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அயர்லேண்ட் வந்து பார்ட் டைம் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இண்டிட்டில் போயிட்டு பார்ட் டைம் நீங்கள் டைப் பண்ணி அயர்லேண்ட் கண்ட்ரி கொடுத்தாலே போதும், பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிங்கன்னா 1 lakh கிட்ட நீங்கள் மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபுல் டைம் ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா 2 lakhன்றது தான் மினிமம் அமௌண்ட். அயர்லேண்ட் பொறுத்தவரை நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பேசிக் பே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பார்ட் டைம்னா 1 lakh, ஃபுல் டைம்னா 2 lakh. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஹிட் அ லைக் பட்டன் அண்ட் நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் வாட்ச் இட். அண்ட் நீங்கள் செப்டம்பர் ஒரு அக்டோபரில் அயர்லேண்ட் வரீங்க, உங்களுக்கு அயர்லேண்டோட கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் வேணும், 10,000 euros கிட்டத்தட்ட 10 lakh rupees. அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட அயர்லேண்ட் ஸ்காலர்ஷிப் வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.